என்னோடய பேர் ராஜேஸ்வரி, என்னோடய ஹஸ்பண்ட் பேர் பிரகாஷ். அவருக்கு வந்து கேன்சர், பிரெயின் கேன்சர் வந்து 4th stage. ஆக்சுவலாக நாங்கள் சர்ஜரி பண்ணணும், June 5th அன்றைக்கி சர்ஜரி பண்ணணும். அதுக்கப்புறம் கீமோ எடுத்துக்கிட்டார், கொஞ்ச நாள் தான் கீமோ எடுத்துக்கிட்டார். கீமோ எடுத்துகிட்ட கொஞ்ச நாள்லேயே அவரால் வந்து கால் நடக்க முடியல, காரில் ஏற முடியல, எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியல, அப்படியே பெட் ரிடன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இங்கே வந்து ஒரு 5th அன்னைக்கு வந்தோம், ஆகஸ்ட் 5th அன்னைக்கு வந்தோம் நாங்கள். இங்கே இப்போ 25 days இங்கே தங்கியிருக்கோம். இங்கே FIR, அப்புறம் வந்து நிறைய காலுக்கு இடுப்புக்கு எல்லாம் தெரப்பி கொடுத்து இப்போ நல்லா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா நடக்கிறாரு, எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. இங்கே எல்லாம் எல்லார் மூஞ்சியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் வரும்போதே ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட பேசும்போது அவர் ரொம்ப என்த்துவாக பிஹேவ் பண்ணுறாரு. ரொம்ப காமாக அமைதியாக இருந்தவர் நிறைய வார்த்தைகள் பேசுகிறாரு. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா இப்போ நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறோம் வீட்டுக்கு. இப்போது நடக்க வச்சு ஆம்புலன்ஸில் வந்தோம், ஆக்சுவலாக நாங்கள் ஆம்புலன்ஸில் வந்தோம். இப்போ வந்து நடக்க வச்சு காரில் உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். FIR வந்து அவரோட பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஆயிருக்கு. கால்லாம் நல்ல நரம்பெல்லாம் அங்கங்கே புடச்சிக்கிட்டு இருந்த நரம்பெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் நல்லா போய் நல்ல இது பண்ணி நடக்கிறாரு. நல்ல பேசுகிறதுலேயும் நல்ல தெளிவாக பேசுகிறாரு. ஒரு மாதிரி யோசித்து யோசித்து பேசுவார். இப்போ டக்குன்னு யார் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அப்புறம் இங்கே கொடுத்துருக்க அந்த இது லேகியம் அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து காலையில் சாயந்தரம் கொடுக்குற மருந்தெல்லாம் வந்து அந்த பிரெயினில் ஆக்டிவேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறந்து இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது அவருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக போகிறோம் நாங்கள். போயிட்டு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனால இப்போது போயிட்டு 1st அன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது, September 1st. ஸோ போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நாங்கள் செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் மறுபடியும் நல்லா நடந்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவே இங்கே வரப்போகிறோம். யோகா எல்லாம் பண்ணுறதுக்காகவே இங்கே நானும் அவரும் வரலான் இருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாமே. எல்லோரையும் என்கரேஜ் பண்ணி பேஷண்ட்டாகவே இங்கே ட்ரீட் பண்ணுறதில்ல, ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே. ஈவன் குக் பண்ணுறவங்களிருந்து எல்லாருமே, ஒரு இந்த ஹவுஸ் கீப்பிங் கூட அவங்க சிஸ்டர் பிரதர் மாதிரி தான் எங்களெல்லாம் பார்க்குறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப அன்பாக இருக்காங்க எல்லோரும். வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ.